Hi friends, Assalamu alaikum. Welcome to my channel. இன்னைக்கு நம்ம சேனல்ல ரெஸ்டாரண்ட் ஸ்டைல் ப்ரான் 65 எப்படி செய்யலாங்கிறத பார்க்கலாம். வாங்க. ப்ரான் 65 செய்கிறதுக்கு ப்ரானை நல்லா வாஷ் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். இதில் உள்ள நரம்பெல்லாம் எடுத்துட்டு ஒரு 250 கிராம் வரா மாதிரி நான் ப்ரான் எடுத்திருக்கேன். ப்ரான் வந்து சின்ன சைஸ் ப்ரானாக தான் நான் எடுத்திருக்கேன். இப்போ இதில் இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்துக்கலாம். இப்போ 1 1/2 டீஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்க்குறேன். இப்போ அடுத்ததாக இதில் மஞ்சத்தூள் சேர்த்துடலாம். 1 1/2 டீஸ்பூன் மஞ்சள் தூள் சேர்க்குறேன். இப்போ இதில் 1 டீஸ்பூன் காஷ்மீரி சில்லி பவுடர் சேர்க்குறேன். நீங்கள் காஷ்மீரி சில்லி இல்லைன்னா நார்மல் சில்லி பவுடர் கூட சேர்த்துக்கலாம். இதுலேயும் லேசான காரம் இருக்கும். காஷ்மீரி சில்லி யூஸ் பண்ணுறப்ப கலர் நல்லா கிடைக்குங்கிறதுனால நான் இது 1 டீஸ்பூன் எடுத்திருக்கேன். இல்லைன்னா நீங்கள் ரெண்டையும் மிக்ஸ் பண்ணி கூட சேர்த்துக்கலாம். இதில் 1 டீஸ்பூன் மல்லித்தூள் சேர்க்குறேன். கரம் மசாலாத்தூள் 1/2 டீஸ்பூன் சேர்த்துருக்கேன். உப்பு 1 டீஸ்பூன் சேர்க்குறேன். நீங்கள் பார்த்து சேர்த்துக்கோங்க. லெமன் ஜூஸ் 1 டேபிள்ஸ்பூன் சேர்த்துக்கோங்க. இப்போ அடுத்ததாக இதில் 1 பச்சை மிளகாய் பொடிசாக கட் பண்ணி வச்சுருக்கேன். கொத்தமல்லி கீரை கொஞ்சம், கருவேப்பிலை கொஞ்சம் ஃபைனாக நல்லா பொடியாக சாப் பண்ணிவிடுங்க. கருவேப்பிலை கொத்தமல்லி கீரைலாம் நல்லா 1 டேபிள்ஸ்பூன் வரா மாதிரி நல்லா ஃபைனாக சாப் பண்ணி இதில் சேர்த்துக்கோங்க. வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பார்த்தா தான் உங்களுக்கு வந்து கடைசி வரைக்கும் நான் என்ன சேர்க்குறேன்னு தெரியும். இதில் நான் 1/1 தான் நான் சேர்க்குறேன். இதில் இதை ஃபஸ்ட்டு பண்ணலாம். எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். ப்ரான மசாலாவில் ஃபஸ்ட்டு நல்லா மிக்ஸ் பண்ணதுக்கப்புறமா தான் அந்த மாவை சேர்க்கணும். நான் செய்கிற மாதிரி இந்த மாதிரி செஞ்சு பாருங்கள். இப்போ இதில் 1 2 டேபிள்ஸ்பூன் கார்ன்ஃப்ளவர் மாவு சேர்க்குறேன். 1 2 டேபிள்ஸ்பூன் அரிசி மாவு சேர்க்குறேன். ரைஸ் ஃப்ளோர் 1 2 டேபிள்ஸ்பூன் சேர்த்துக்கோங்க. இப்போ இந்த 2 மாவையும் சேர்த்த கார்ன்ஃப்ளவர் அரிசி மாவையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். இதை மிக்ஸ் பண்ணி விட்டதுக்கப்புறமா இதில் லைட்டாக கொஞ்சம் தண்ணி தெளிச்சிக்கலாம். ரொம்ப தெளிச்சிடாதீங்க. இந்த மாதிரி நான் 2 தடவை லைட்டாக தெளிக்கிறேன். அது மாதிரியே தெளிச்சுக்கோங்க. இதை நல்லா மிக்ஸ் பண்ணதுக்கப்புறமா இன்னும் ஒரு பொருள் சேர்க்கணும். இதில் இதை மிக்ஸ் பண்ணி விட்டதுக்கப்புறம் இதில் வந்து நம்ம 1 1/2 டீஸ்பூன் மிளகுத்தூள் சேர்க்குறேன். மிளகுத்தூள் இந்த மாதிரி லாஸ்ட்டில் சேர்த்திங்கன்னா நல்ல ஃப்ளேவர் கொடுக்கும். அதுக்காக தான் இதில் கடைசியாக சேர்க்குறோம். மிளகுத்தூள்லாம் வந்து வீட்டில் அரைக்கிறது யூஸ் பண்ணிங்கன்னா தான் ஃப்ளேவர் வந்து நல்லாயிருக்கும் கடையில் வாங்குறதோட. இப்போ இந்த மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. இது உங்கள் காரத்துக்கு தகுந்த மாதிரி நீங்கள் வந்து ஸ்பைசி லெவலில் கூடவோ குறைச்சலோ சேர்த்துக்கலாம். இது 1/2 ஹவர் ஊறட்டும். ப்ரான் நல்லா 1/2 ஹவர் ஊறிடுச்சு. இந்த கேஸ் ஆன் பண்ணிவிட்டு இந்த மாதிரி ஒரு பேனில் ஆயில் ஊற்றிருக்கேன். இது நல்லா சூடாகிடுச்சு. இப்போ இதில் ப்ரானை ஒன்று ஒன்றா சேர்த்துக்கலாம். ஆயிலில் ஃப்ரை பண்ணுற எதுவாக இருந்தாலும் சிக்கன் ஃபிஷ்ஷாக இருந்தாலுமே நீங்கள் 1/2 ஹவர் ஊற வச்சுட்டு அதுக்கப்புறமா அந்த மாதிரி ஃப்ரை பண்ணிங்கன்னா தான் வந்து நல்லா உள்ளே ஜூஸியாக நல்லாயிருக்கும். வந்து இதை மீடியம் ஃப்ளேமில் வச்சு ஃப்ரை பண்ணிக்கலாம். அதை இப்போ 1 சைடு நல்லா வெந்துடுச்சு. இப்போ அது எல்லாத்தையும் திருப்பி போட்டுடலாம். இந்த மாதிரி பேனில் செய்கிறப்ப நீங்கள் வந்து இப்போ ஸ்பூனோ இல்லைனா வந்து ஃப்ளாட்டான கரண்டி அந்த மாதிரி இருந்ததுன்னா யூஸ் பண்ணிங்கன்னா திருப்பி விடுறதுக்கு ஈஸியாக இருக்கும். இப்போ இது எல்லாமே நல்லா ஆயிலில் ஃப்ரை ஆகிட்டுருக்கு. நல்லா இப்போ நம்ம இதை எல்லாத்தையும் எடுத்துடலாம். இப்போ இந்த மாதிரி சாரணி வச்சுருந்தீங்கன்னா இதுக்கு யூஸ் பண்ணிக்கோங்க. இது இந்த மாதிரி எடுக்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும். இப்போ இது எல்லாத்தையும் வடிகட்டி எடுத்ததுக்கப்புறமா டிஷ்யூவில் வச்சுட்டு உடனே எடுத்துடுங்க. டிஷ்யூவில் ரொம்ப நேரம் வச்சிங்கன்னா அது வரவரன் இருக்கும். வாழை இலை இருந்தால் கூட நீங்கள் வாழை இலையில் இந்த ப்ரானை அப்படியே வச்சிட்டிங்கன்னா அந்த ஃப்ளேவர் ரொம்ப நல்லாயிருக்கும். இப்போ ப்ரான்ஸ் எல்லாத்தையும் எடுத்தாச்சு. இப்போ பிளேட்டுக்கு மாற்றியாச்சு. இப்போ சூப்பரான ப்ரான் 65 ரெடி ஆகிடுச்சு. ரெஸ்டாரண்ட்டில் சாப்பிட்ற மாதிரியே. மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அடுத்த ரெசிபியில் சந்திக்கலாம். தேங்க்யூ.